Hi guys, assalamu alaikum. Namme inikku inda video la or new recipe paakaporom. Enna recipe nu pathinga na KFC style la vandu popcorn chicken seiyradhu eppdi paakaporom. Vaanga nama video ku la polam. So first pathinga na popcorn chicken seiyradhukku vandu theveyana boneless chicken vandu nama eduthu vechirukom. Boneless chicken vandu romba periya periya piece illama konja kutti kutti piece ah vandu cut panni wash panni vandu eduthu vechirken. And next pathinga the chili powder add pandren or 2 teaspoon kitta vandu chili powder add pandren and next vandu konjondu vandu inji pundu paste vandu add pandren and next or 2 teaspoon alavu vandu pepper powder add pandren and vandu paadi lemon vandu pulinji oothren and chicken ku vandu theviyana alavu vandu salt vandu podren or 2 to 3 teaspoon alavu ku vandu tomato sauce add pandren and next or 3 teaspoon அளவுக்கு வந்து soya sauce add பண்றேன் and next வந்து கொஞ்சோண்டு பால் add பண்றேன் எல்லாத்தையும் add பண்ணிட்டு நல்ல ஃபைனா வந்து mix பண்ணிரலாம் so 1 teaspoon வந்து சீரக தூள் வந்து first add பண்ணோம் add பண்ண மறந்துட்டேன் நான் இப்ப add பண்றேன் நீங்க first வந்து add பண்ணிக்கோங்க so எல்லாத்தையும் add பண்ணிட்டு நல்ல ஃபைனா வந்து வரவி வந்து வெச்சுக்கலாம் So, எல்லாம் வந்து வரவுனதுக்கு அப்புறம் ஃபைனலா வந்து கொஞ்சம் பால் வந்து chicken லைட்டா முங்கற அளவு வரைக்கும் ஊத்தி வந்து ஈவனா வந்து செட் பண்ணி வந்து வெச்சுக்கலாம் சோ வந்து இத வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 6 hours வந்து ஃபிரிட்ஜ்ல வந்து வெச்சிரலாம் சோ 5 to 6 hours கழிச்சு நம்ம ஃபிரிட்ஜ்ல இருந்து எடுத்துறலாம் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நல்ல ஃபைனா வந்து வரவிரலாம் So, வரவுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஒரு முட்டை வந்து அதுல வந்து ஆட் பண்றேன் ஆட் பண்ணிட்டு நல்ல ஃபைனா வந்து வரவி வெச்சிரலாம் சோ சிக்கனை வரவுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பவுல்ல வந்து நான் கொஞ்சம் மைதா மாவு வந்து எடுத்துக்கறேன் நெக்ஸ்ட் கொஞ்சம் வந்து அதுலயே வந்து corn flour வந்து சேர்த்துக்கறேன் Next வந்து chili powder வந்து ஒரு 2 to 3 teaspoon வந்து add பண்ணிக்கிறேன் next pepper powder வந்து ஒரு 2 to 3 teaspoon வந்து add பண்ணிக்கிறேன் next சீரகத்தூள் ஒரு teaspoon add பண்ணிக்கிறேன் and salt வந்து கொஞ்சம் add பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் add பண்ணிட்டு அந்த பவுடரை வந்து நல்ல ஃபைனா வந்து mix பண்ணி விட்டுறலாம் நாம இப்ப வந்து பாப்கார்ன் chicken செய்யற process வந்து start பண்ணலாம் நம்ம வரவி வச்சிருக்க chicken ல இருந்து ஒரு piece வந்து எடுக்கலாம் தனி தனியா தான் வந்து நம்ம வந்து வரவி எடுக்கணும் அந்த பவுடர் மிக்ஸ்சர்ல வந்து நல்லா போட்டு வந்து first வந்து dip பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் தண்ணில dip பண்ணிட்டு and again வந்து அந்த பவுடர் மிக்ஸ்சர்ல வந்து நல்லா வந்து ஃபைனா போட்டு வரவி வந்து எடுக்கணும் நல்லா வந்து பிசைஞ்சி பிசைஞ்சி வந்து எடுக்கணும் So, இதே மாதிரியே வந்து எல்லா சிக்கனியும் வந்து நம்ம வந்து வரவி வரவி வந்து எடுத்துக்கலாம் சோ எல்லாமே வந்து ரெடி ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஃப்ரைங் process வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு கடாயில வந்து தேவையான அளவு வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்ம எல்லா சிக்கனியும் வந்து அதல போடலாம் போட்டுட்டு வந்து லோ ஃப்ளேம்ல வந்து வெச்சிருங்க So, போடும் போது பாத்தீங்கன்னா ஹை फ्लेம்ல இருக்கணும் போட்ட உடனே பாத்தீங்கன்னா லோ फ्लेம்ல வெச்சிரணும் அப்படி இல்லனா மேலே உள்ள லேயர் வந்து டக்குன்னு வந்து மொறுவிடும் உள்ள chicken வேகாம இருக்கும் சோ லோ फ्लेம்லயே வெச்சு வந்து பொரிச்சு எடுக்கணும் சோ லோ फ्लेம்லயே வெச்சு பொரிச்சிட்டு லாஸ்ட்ல எடுக்கும்போது ஒரு 2 minutes வந்து ஹை फ्लेம்ல வெச்சிட்டு வந்து நம்ம எடுக்கணும் So, பாருங்க நம்ம டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான பாப்கார்ன் chicken வந்து KFC ஸ்டைல்ல ரெடி ஆயிடுச்சு So, டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான இந்த பாப்கார்ன் chicken ரெசிபியை வந்து கண்டிப்பா உங்க வீட்ல வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க So, ரொம்ப கஷ்டமான ரெசிபிலாம் கிடையாது இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி So, KFC style popcorn chicken சாப்பிடணும்னா நீங்க KFC க்குலாம் போதாவல்ல வீட்லயே நீங்க வந்து ஹைஜீனிக்கா வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் So, இந்த ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்ல வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க So, இந்த வீடியோ அண்ட் ரெசிபி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணிடுங்க அப்பதான் இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ் பார்க்க முடியும் Thanks for watching Tata bye bye Assalamu alaikum